நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் எம் கே பிட்ஸன் கார்டனிங் யூடியூப் சேனல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிறுக அவரை மூக்குத்தி அவரை இந்த இருந்து எப்படி விதையை சேகரிக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த சிறுகவரையாக இருக்கட்டும் மூக்குத்திவரையாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி விதையிலேருந்து வளர்க்குறது அப்படின்ற வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அரிதான காய்கறிகள் எல்லாமே நம்மளுக்கு விதை கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விதையை சேகரித்து வச்சு ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து நான் இது பார்த்தோம் அப்படின்னா சிறகு வரை நான் கொடியிலையே நல்லா காய விட்டுட்டேன் காய்ஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங்கான இல்லை நம்ம கையாலே ஜென்டலாக பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது காய் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள விதைகள் வந்து இந்த மாதிரி நல்லா மு முற்றி நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா இப்படி அடர் சிவப்பு நிறத்துக்கு அதுவே மாறிடுது ஸோ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாம்பலில் கலந்து ப ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் இல்லை ஒரு பேப்பரில் கூட நீங்கள் மடித்து வைக்கலாம் என்ன பேப்பரில் மடித்து வைக்கிறோம் அப்படிங்குள்ள எறும்புகள் தொல்லை அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு குட்டி டப்பாவில் நம்ம சாம்பல் போட்டு மூடி வச்சுக்கலாம் எதுக்கு சாம்பல் போடுறோம் அப்படின்னா அதோடய ஈரத்தன்மையை வந்து எடுக்கிறதுக்காக இது வந்து மூக்குத்தி அவரையில் நம்ம முதல் முதலாக நம்ம எடுத்து அந்த அறுவடை நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் காய் காய்கள் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருந்தேன் ஆனால் அறுவடையை வந்து கவர் பண்ணலை இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா பார்க்க தான் கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது மேலே இருக்கிற அந்த பகுதிகள்லாம் நீக்கிட்டு நம்ம உள்ள அந்த காம்பு பகுதிகள் மட்டும்தான் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக அடுத்த அறுவடையில் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி மாதிரியே தான் அந்த காய் பகுதிக்கு முன்னாடி இருக்கிற தான் நம்மளுக்கு வந்து விதைகள் அதில் வந்து ஒரு சில காயோட தன்மையை பொறுத்து ரெண்டு விதைகள் கூட இருக்கும் மூன்று விதைகளும் இருக்கும் நாலு விதைகள் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து ஒரு ஒரு காய்க்கும் கண்டிப்பாக மாறுபடும் ஸோ நீங்கள் விதைக்கு விடுற காய்களை வந்து கண்டிப்பாக இதே மாதிரி கொடியிலையே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சி அந்த பகுதி கருப்பானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்து அதை விதைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் மூக்குத்தி வரை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சுலபமாக வளரக்கூடிய ஒரு விதை அதனால் கொஞ்சம் ரேசி இடுங்கிறதுனால அது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து சேகரித்து வைக்கணும் இல்லைனா டக்குன்னு எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டப்பாவில் வந்து போட்டு நார்மலாக தான் மூடி வச்சுருந்தா அதில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருந்திருக்கு அதுவே டக்குன்னு வந்து முளைச்சி வந்துருச்சு இப்போ நான் பாருங்க இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் உள்ளே வந்து அறைகளாக இருக்கும் ரெண்டு மூணு அப்படின்ற மாதிரி இருக்கும் இதில் நம்மளுக்கு வந்து ரெண்டு விதைகள் கிடைச்சிருக்கு நாலு விதைகள் வரைக்குமே ஒரு காயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த விதைகளை வந்து நம்ம சாம்பல் போட்டு கண்டிப்பாக மூடி வைக்கணும் அப்படி வச்சோம் அப்படின்னா தான் அந்த ஈரத்தன்மையை சாம்பல் எழுத்துக்கும் செடி முளைக்காது இது பார்த்தோம் அப்படின்னா கொத்தமல்லி செடி வந்து நம்ம எப்படி வளர்க்குறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள் இது வந்து பல பேருக்கு கொத்தமல்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொத்தமல்லி தலையை சமையலில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க அது எப்படி வந்து கொத்தமல்லி பூக்குது காய்க்குது அதுலேருந்து கொத்தமல்லி விதைகள் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு தெரியலன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அதை வந்து ஒரு பகுதியை நான் வந்து கவர் பண்ணுறேன் இலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல முற்று இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஏழு கிளைகள் இருக்க மாதிரி ரொம்ப குட்டி குட்டி கிளைகளாக இருக்க மாதிரி பிரிஞ்சிரும் ஸோ இப்படி வந்த செடியை வந்து சமையலுக்கு பயன்படுத்தவும் மாட்டாங்க ஏன்னா இலைகள் வந்து ரொம்ப முற்றிடுச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குச்சி குச்சியாக இருக்கும் இலைகள் அதே சமயம் பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பூக்கள் வாசமும் நல்லா அருமையாக இருக்கும் இப்படி நீங்கள் பார்க்கலாம் கொத்து கொத்தாக பூ பூத்துட்டு அப்படியே காய் காய்க்கக்கூடிய ஒரு தன்மையுடையது தான் கொத்தமல்லி இப்போ காய்கள் வந்து உங்களுக்கு வச்சுருக்கு பார்த்தா தெரியும் கொத்தமல்லி காய்கள் கொத்தமல்லியில் எவ்வளவு கலப்படம் நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தான் கொத்தமல்லி தூளாக நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இன்னும் நிறைய கலப்படங்கள் நடக்குது இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஒரு மசாலா கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கழுதையோட மலம் இல்லையா அதை காய வச்சு பவுடர் பண்ணி அதை மசாலா தயாரிக்கிறதுல பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ யோசித்து பாருங்கள் மனிதர்கள் நம்ம என்னதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஸோ நீங்கள் வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னா கொத்தமல்லி நம்ம அரைச்சி பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம வீட்டில் தயாரிக்கலாமா கா ஐ மீன் விளைய வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் உங்கள் வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காய்கள் வந்து கொத்து கொத்தா இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அதே சமயம் இந்த ரகம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு ரகத்தை சேர்ந்த கொத்தமல்லிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அளவில் வந்து சின்னதாக தான் இருக்கும் இதில் ஹைப்ரிட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு பெருசாலாம் இருக்கும் ஸோ மறுபடியும் அது தனி ஒரு டாபிக் ஹைப்ரிட் அப்படின்னு போனோம் அப்படின்னா அது ஒரு இதில் போயிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாட்டு ரகத்தை சேர்ந்த காய்கறிகளை பயன்படுத்துங்க நாட்டு ரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வாழ்கிற பகுதியில் அது நம்மளை சுற்றி ஒரு பத்து பஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா நூறு கிலோமீட்டர் வரைக்குமே கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல விளையிற பொருட்கள் தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் கண்டிப்பாக காய்கள்ட்டுனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி நல்லா ப்ரவுன் கலரில் மாற ஆரம்பிக்கும் இப்போ வந்து காய்கள் அப்புறமா சிவப்பு நிறத்தில் இருக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ப்ரவுன் கலரில் நம்மளுக்கு வந்து மாறிடும் அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து பறித்து பயன்படுத்தலாம் கொத்தமல்லி காய் இந்த இதில் வந்து இந்த ஸ்டேஜில் யாராவது பயன்படுத்துகிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு நீங்கள் எதாவது பயன்படுத்திருக்கீங்க இல்லை தெரியும் அப்படின்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா கொத்தமல்லி தலை பயன்படுத்துகிறோம் கொத்தமல்லி பூ வந்து சட்னியில் பயன்படுத்துவாங்க பார்த்துருக்கேன் கொத்தமல்லி விதை வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி தூளுக்கு பயன்படுத்துவோம் ஸோ இந்த ஸ்டேஜில் ஏதாவது யூசேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பொதுவாகவே கொத்தமல்லியில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க அதை நம்ம சரியான அந்த டைம்லேயும் அந்த முறையிலையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பல நோய்களை இதை சரி பண்ணணுன்னு சொல்லலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத விட வராமல் கட்டுப்படுத்துதுன்னே சொல்லலாம் ஸோ நம்மளுடைய இயற்கை மருத்துவம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை கட்டுப்படுத்துறதுங்கிறத வந்து இரண்டாம் ரகம் தான் நோய் வரதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா செடி வந்து காஞ்சி இது பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா மழை பேஞ்சிகிட்டு இருந்த டைம் தான் ஆனால் விதைகள் முத்திடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே காஞ்சிடும் நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றுனாலும் ஊற்றலாம் ஊற்ற தேவை இல்லை ஒன்ஸ் பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு காய் வச்சிடுச்சு அப்படின்னா தண்ணி நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது அதுவும் செடி காயற அளவுக்கு விட்டுறாதீங்க அதிக அளவு தண்ணீர் நம்ம வந்து விட தேவையில்லை செடியே காய்ஞ்சிரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல விதைகள் முற்றி செடி காஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட் இதை அறுவடை பண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா சேகரித்து வச்சு கொஞ்சம் தூசு துப்புலாம் எடுத்துட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எ எல்லா ஊர்லேயுமே வந்து ரைஸ் மில்கள் இருக்குது இது மாதிரி அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு மில்கள் இருக்குது அதில் போயிட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சாப்பிட்ற பொருள் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற பொருளை வந்து விஷம் இல்லாமல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரே கான்செப்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்